Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Special offer la unga budget la veedu vaadagaikku venuma? Nimathi Properties, thodarbukku 766-700-8999. Yaan, enadhu ennum serukku aruppaan, vaanoorukku uyarndha ulagam pukum. Yaan, enadhu engira aanavathai aravye vilakki vittavan. வான் புகழையும் மிஞ்சுகின்ற உலக புகழுக்கு உரியவன் ஆவான். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உட்காருங்க, நான் இந்த வினாக்கள் விடுங்க. உங்களுக்கு ஃபுல் வாய்ப்பு தரேன், இந்த கேள்வி பதிலுக்கு முடிச்சுட்டு தரேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு உரிமை உண்டு பேசுவதற்கெல்லாம் கிடையாது. ஆனால் கேள்வி நேரம் என்பது அவர்களுக்கே தெரியும், மிக முக்கியமான ஒன்று. ஆகையினால் அவர்கள் கோரிக்கை எழுப்பதற்கு என்று தயவு செய்து இந்த கேள்வி நேரத்தை அனுமதித்த பிறகு தாங்கள் என்ன முடிவு எடுக்கிறீர்களோ. நான் அனுமதிச்சிட்டேன். எந்த பிரச்சனையும் எழுப்பினாலும் நேரம் கொடுக்கிறதுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் தயாரா இருக்கேன். நீங்க எந்த பிரச்சனையும் உங்களுடைய உரிமையை இங்க பேசிக்க அனுமதிக்கிறேன். கேள்வி நேரத்துல ஒருபோதும் நோ காம்ப்ரமைஸ். இதுவரை நடந்ததும் இல்லை, இப்பவும் நடக்க போறது இல்லை. தயவு செய்து நீங்க அமர்ந்து கேள்வி நேரம் முடியட்டு. நான் அலுவல் நேரங்களில் உங்களுக்கு கண்டிப்பா தாரேன்னு சொல்றீங்க, உங்க பிரச்சனையை சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். நீங்களுக்கு உங்களுக்கு பேசக்கு நேரம் தாரேன், பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அல்லது நீங்க நினைக்க தீர்ப்பு வரலாம், இல்லை வேற தீர்ப்பு வரலாம். விதி என்ன சொல்றதோ அதைத்தான் நான் தருவேன். நீங்க உட்கார்ந்து கேளுங்க. நீங்க வந்த உடனே பிரச்சனை பண்ணா எனக்கு என்ன ஞாபகம் வரும்? நீங்க வந்து சபையை நடத்த விடாம எதுவும் கலகம் பண்ணுங்க நினைக்கல. நான் உங்களுக்கு பேச நேரம் தாரேன், பதில் சொல்றேன், முடிவு சொல்றேன்னதுக்கு அப்புறமும் நீங்க பண்ணினா அப்ப கலகம் பண்ணதான வந்திருக்க. நீங்க வினாக்கள் விடைகள் நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசணும். இல்ல இல்ல, நான் சொல்லல, நீங்க கவனமா கேளுங்க. நான் உங்களுக்கு நேரம் தாரேன், பேசக்கு நேரம் தாரேன். கேள்வி நேரத்தை இந்த அவை மாண்பை கெடுக்காங்க, அவையினுடைய மாண்பை கெடுக்காதுங்க, கலகம் பண்ண நினைக்காதுங்க. நான் அனுமதிக்க மாட்டேன். பேரவை விதி 32 என்ன சொல்றது அப்படின்னா, பேரவை வேறு விதமாக ஒரு மனதாக முடிவு செய்தால் அன்றி ஒவ்வொரு நாள் கூட்டத்தின் முதல் ஒரு மணி நேரம் வினாக்கள் கேட்டு விடை அளிப்பதற்கென்று ஒதுக்கப்பெற வேண்டும். நீங்க தானே வகுத்து வந்திருக்கீங்க சட்டத்தை, நீங்கள தானே இன்னும் கூட்டிகளை உண்டு உட்கார வச்சு நீங்களே அதை விதியை மீறலாமா? விதியை மீறாங்க. தாங்களும் நின்று கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், அவர்கள் அத்தனை பேரும் நின்று கொண்டு பேசுகிறார்கள். தாங்கள் எழுந்து நிற்கிற பொழுது அவர்கள் உட்கார்ந்து கோரிக்கை எழுப்பலாம். இரண்டு பேரும் பேசிக் கொண்டதால் அவையினுடைய நடவடிக்கை உகந்ததல்ல. 1989 தலைவர் கலைஞர் பட்ஜெட் வாசிக்கும் போது அதை உரைய பிடுங்கி கிழிச்சு போட்டு தகராறு பண்ண மாதிரி பண்றீங்க நீங்க. நாட் குட், என் நல்ல பழக்கம் இல்ல. நான் அனுமதிக்க மாட்டேன், நான் அனுமதிக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். நீங்க தங்கள் உத்தரவை மீறி வெல் பகுதியை வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் சமீபத்தில் இப்படி வெல் பகுதிக்கு வந்தவர்களுக்கு சபாநாயகர் லோக்சபாவிலே ராஜ்யசபாவிலே என்ன தண்டனை விதித்தார்கள் என்று தெரியும். எனவே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறேன். இந்திய எதிர்ப்பு தீர்மானம் வருது, அதுல நீங்க இருக்க கூடாதுங்கிறதுக்காக, நீங்க ஒன்றிய அரசுக்கு ஆதரவு, நீங்க வெளியே போறதுக்காக திட்டம் போட்டு பண்றீங்க. இந்திய எதிர்ப்பு தீர்மானம் இன்னைக்கு வருது, நேற்று சொல்லியிருக்கோம். இது போக அருணாச்சலதி சாணக தீர்ப்பு வருது, ஆசாமி கமிட்டி ரிப்போர்ட் வருது, எதை கண்டோ நீங்க பறந்துட்டீங்க. கடைசியா சொல்றேன், இருக்கிற அமர்ந்தா அமரலையா, உட்கார்ந்தா உட்காரலையா? நீங்க கலகம் செய்யும் நோக்கத்தோட வந்திருக்கீங்க. சபை காவலர்களை அவங்களை வெளியேற்றுகிறாங்க. நீங்க வந்து எதிர்கட்சியினுடைய மாண்பை குலைக்கின்ற வகையில நீங்க நடந்துகிட்டீங்க. நீங்க வந்து கேள்வி நேரத்தை மக்கள் பிரச்சனையை இந்த சட்டமன்றத்தில் நடத்தக்கூடாது சொல்றீங்க. இது முறை இல்லை.